அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய பகுதியில் நாம் பார்க்குள்ளது டிஎன்பிசி குரூப் 2A நான் இன்டர்வியூ எக்ஸாமிற்காக 11ஆம் வகுப்பு இயற்பியலின் முக்கிய குறிப்புகள் தற்போது பார்க்கலாம். அதாவது தற்போது வெளியிட்டுள்ள நியூ புத்தகத்திலிருந்து 11ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் உள்ள முக்கிய குறிப்புகள். முதல் பாடத்தில் உள்ள இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும் பற்றி தற்போது பார்க்கலாம். சயின்ஸ் எனும் சொல் அறிந்து கொள்ளுதல் என்று பொருளாகும். சயின்ஸ் எனும் சொல் அறிந்து கொள்ளுதல் என்று பொருளாகும். இது சயின்சியா என்னும் லத்தீன் மூல சொல்லிலிருந்து உருவானதாகும். சயின்ஸ் எனும் சொல் சயின்சியா என்னும் லத்தீன் மூல சொல்லிலிருந்து உருவானதாகும். தமிழ் மொழியில் சயின்ஸ் என்பது அறிவியலாகும். உண்மைகளை அறிந்து ஆராய்தலே அறிவியலாகும். உண்மைகளை அறிந்து ஆராய்தலே அறிவியலாகும். உயிரற்ற பொருட்களை பற்றி பயிலும் அறிவியல் இயல் அறிவியல் என்பர். உயிரற்ற பொருட்களை பற்றி பயிலும் அறிவியல் இயல் அறிவியல். அதாவது இயற்பியலும் வேதியியலும் பற்றி படிப்பது தான் இயல் அறிவியல்னு சொல்லலாம். உயிருள்ள பொருட்களை பற்றி பயிலும் அறிவியல் உயிர் அறிவியல். அதாவது தாவரவியல், விலங்கியல் மற்றும் பல பகுதிகளை பற்றி படிப்பது உயிர் அறிவியல். இயற்கை நிகழ்வுகளை ஆர்வமாக உற்று நோக்குதலும் அறிந்து கொள்வதுமே அறிவியலின் ஆரம்பமாகும். இயற்கை நிகழ்வுகளை ஆரம்பமாக உற்று நோக்குதலும் அறிந்து கொள்வதுமே அறிவியலின் ஆரம்பமாகும். அறிவியல் என்னும் சொல் 19ஆம் நூற்றாண்டிலேயே பயன்படுத்தப்பட்டது. அறிவியல் என்னும் சொல் 19ஆம் நூற்றாண்டிலேயே பயன்படுத்தப்பட்டது. முற்காலத்தில் இயற்கை தத்துவவியலே அறிவியல். அதாவது அந்த காலத்தில் அறிவியல் என்பது இயற்கை தத்துவவியல் தான் அறிவியல்னு சொன்னாங்க. எழுத்து முறை வளர்ச்சி பெறுவதற்கு முன்பு வாய் வழி மூலமே அறிவு பரிமாறிக்கொள்ளப்பட்டது. எழுத்து முறை வளர்ச்சி பெறுவதற்கு முன்பு வாய் வழி மூலமே அறிவு பரிமாற்றம் கொள்ளப்பட்டது. பண்டைய காலத்தில் வானியல் முதல் மருத்துவம் வரை அறிவியல் முன்னேற்றங்கள் அனைத்திலும் எகிப்தியர்களே முன்னோடிகளாக சிறந்து விளங்கினார்கள். பண்டைய காலத்தில் வானியல் முதல் மருத்துவம் வரை அறிவியல் முன்னேற்றங்கள் அனைத்திலும் எகிப்தியர்களே முன்னோடிகளாக சிறந்து விளங்கினார்கள். சிந்து சமவெளி காலந்தொட்டே, அதாவது 3300 முதல் 1300 வரை காலகட்டத்தில் இந்தியர்கள் அறிவியல் மற்றும் கணித பயன்பாட்டில் சிறந்து விளங்கினார்கள். சிந்து சமவெளி காலந்தொட்டே இந்தியர்கள் அறிவியல் மற்றும் கணித பயன்பாட்டில் சிறந்து விளங்கினார்கள். அறிவியல் முறை இயற்கை நிகழ்வுகளை புரிந்து கொள்வதற்கும் மற்றும் இயற்கை நிகழ்வுகள் தோன்ற காரணமாக உள்ள விதிகளை உருவாக்குவதற்குமான ஒரு படிப்படியான அணுகுமுறை தான் அறிவியல் முறை. அறிவியல் முறை என்பது இயற்கையாக நம்ம கண்முன்னே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை புரிந்து கொள்வதற்கும் மற்றும் இயற்கை நிகழ்வுகள் தோன்ற காரணமாக உள்ள விதிகளை உருவாக்குவதற்கான ஒரு படிப்படியான அணுகுமுறை தான் அறிவியல் முறை. எந்த ஒரு அறிவியல் முறையும் கீழ்கண்ட பொதுவான அம்சங்களை உள்ளடக்கியது. 1. முறைப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல். 2. கட்டுப்படுத்தப்பட்ட பரிசோதனை. 3. தரமான மற்றும் அளந்தறியும் பகுப்பாய்வு. 4. கணிதவியல் மாதிரிகள். 5. கணித்தல் மற்றும் சரிபார்த்தல் அல்லது தவறான கோட்பாடுகளை அறிவியல் முறை மூலம் கண்டறிந்து கொள்ளுதல் தவிர்த்தல். எந்த ஒரு அறிவியல் முறையும் கீழ்கண்ட பொதுவான அம்சங்களை உள்ளடக்கியது. என்னென்ன அம்சங்கள்? 1. முறைப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல். 2. கட்டுப்படுத்தப்பட்ட பரிசோதனை. 3. தரமான மற்றும் அளந்தறியும் பகுப்பாய்வு. 4. கணிதவியல் மாதிரிகள். 5. கணித்தல் மற்றும் சரிபார்த்தல் அல்லது தவறான கோட்பாடுகளை அறிவியல் முறை மூலம் கண்டறிந்து தவிர்த்தல். பொது ஆண்டு முன் 350 இயற்பியல் என்ற பெயர் அரிஸ்டாட்டில் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போது இயற்பியல் என்ற பெயர் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. எப்பன்னு பார்த்தீங்கன்னா கிமு 350 பொது ஆண்டுக்கு முன் 350 இயற்பியல் என்ற பெயர் அரிஸ்டாட்டில் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. தற்போது இயற்பியல் அறிமுகத்தை பற்றி பார்க்கலாம். ஃபிசிக்ஸ், ஆங்கிலத்தில் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லலாம். தமிழில் இயற்பியல் என்ற சொல்லானது இயற்கை என்ற பொருளுடைய பியூசிஸ் என்னும் கிரேக்க சொல்லிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. அதாவது இயற்பியல் என்னும் சொல்
பியூசிஸ் என்னும் கிரேக்க சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது. இதுக்கு தமிழில் இயற்கை என்று பொருளுடையது. இயற்பியல் பயிலுவதில் ஒன்றிணைத்து பார்த்தல் மற்றும் பகுத்து பார்த்தல் ஆகிய இரு அணுகுமுறைகள் உள்ளன. இயற்பியல் பயிலுவதில் ஒன்றிணைத்து பார்த்தல் மற்றும் பகுத்து பார்த்தல் ஆகிய இரு அணுகுமுறைகள் உள்ளன. மீன் நுண்ணமைப்பு, அதாவது மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் என்பது நம் கண்ணிற்கு புலப்படாத சிறிய அளவிலான மூலக்கூறுகளை குறிக்கும். மீன் நுண்ணமைப்பு என்பது மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் என்பது நம் கண்ணிற்கு, அதாவது நம் கண்ணுக்கே தெரியாத சிறிய அளவிலான மூலக்கூறுகளை குறிப்பது தான் மீன் நுண்ணமைப்புன்னு சொல்லுவாங்க. இயற்பியலானது ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பண்டைய இயற்பியல், தற்போது நவீன இயற்பியல் சொல்லுவாங்க. இந்த பண்டைய இயற்பியல் ஒன்றா பிரிக்கிறாங்க, எந்திரவியல்னு பிரிக்கிறாங்க. இந்த எந்திரவியல் ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று நிலையியல், இன்னொன்று இயக்க விசையியல். இயக்க விசையியல் ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று இயக்கவியல், ரெண்டு விசையியல். பண்டைய இயற்பியலில் அடுத்த நம்ம வரப்படுறது வெப்ப இயக்கவியல், வாயுக்களின் இயக்கவியல் கொள்கைகள். பண்டைய இயற்பியல் அடுத்ததாக இயற்பியல் பகுதி என்ன இருக்குதுன்னா வெப்ப இயக்கவியல், வாயுக்களின் இயக்கவியல் கொள்கைகள். அடுத்து பண்டைய இயற்பியலில் ஒளியியல், மின்னோட்டவியலும் காந்தவியலும், அடுத்து ஒளியியல், வான் இயற்பியல், சார்பியல், இது எல்லாமே பண்டைய இயற்பியலில் உள்ள பகுதிகளாகும். நவீன இயற்பியலில் உள்ள பகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் இயற்பியல். குவாண்டம் இயற்பியலில் ஒன்று சார்பற்றது, இன்னொன்று சார்புள்ளது. நவீன இயற்பியலில் குவாண்டம் இயற்பியல், அணு இயற்பியல், அணுக்கரு இயற்பியல், மூலக்கூறு இயற்பியல், உயிராற்றல் இயற்பியல், பொதிவு பருப்பொருள் இயற்பியல் பகுதிகள் உள்ளன. இயற்பியலின் பிரிவுகள் பற்றி பார்க்கலாம். இயற்பியலின் பிரிவுகள் இயற்கையின் விதிகளை வெளிக்கொணர்வதில் துணை புரிந்த அடிப்படை அறிவியல் தான் இயற்பியல். இயற்கையின் விதிகளை வெளிக்கொணர்வதில் துணை புரிந்த அடிப்படை அறிவியல் தான் இயற்பியல். இயற்பியலின் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கணிதவியல். இயற்பியலின் மொழி கணிதவியல் ஆகும். மரபு இயற்பியல் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திற்கு முன் வளர்ச்சியடைந்த மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படை இயற்பியலாகும். மரபு இயற்பியல், நவீன இயற்பியல் இருக்குது இயற்பியலின் பிரிவுகள். அந்த ரெண்டு பிரிவுகளை தற்போது பார்க்கலாம். ஒன்று மரபு இயற்பியல். மரபு இயற்பியல் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திற்கு முன் வளர்ச்சியடைந்த மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படை இயற்பியல். மரபுவியலில் பற்றி என்னென்ன பகுதிகள் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா இதனுடைய பிரிவு மற்றும் அதில் கவனம் செலுத்தப்பட்ட பகுதி, மேஜர் ஃபோக்கஸ். ஒன்று மரபு எந்திரவியல், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். மரபு எந்திரவியல் என்பது ஓய்வு அல்லது இயக்க நிலையில் உள்ள பொருட்களின் மீது செயல்படும் விசைகளை பற்றிய விளக்கம்தான். மரபு எந்திரவியல் என்பது ஓய்வு அல்லது இயக்க நிலையில் உள்ள பொருட்களின் மீது செயல்படும் விசைகளை பற்றிய விளக்கமாகும். வெப்ப இயக்கவியல் என்பது தெர்மோடைனமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வெப்ப இயக்கவியல் என்பது வெப்பம் மற்றும் பல்வேறு ஆற்றல்களுக்கிடையிலான தொடர்பை பற்றிய விளக்கமாகும். வெப்ப இயக்கவியல் என்பது வெப்பம் மற்றும் பல்வேறு ஆற்றல்களுக்கிடையேயான தொடர்பை பற்றிய விளக்கமாகும். அடுத்து ஒளியியல், ஆப்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆப்டிக்ஸ் என்பது ஒளியை பற்றிய விளக்கமாகும். அதே ஒளியியல் என்பது அக்கோஸ்டிக்ஸ், அதாவது சவுண்டை பற்றி, ஒளி அலைகளை, சவுண்ட் வேவ்ஸ் உருவாவதை பற்றி மற்றும் பரவுதலை பற்றி படிப்பதாகும். அடுத்து மின்னோட்டவியலும் காந்தவியலும், எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம்னு சொல்லலாம். அப்படின்னா என்னென்னா மின்னோட்ட உருவாவதல் மற்றும் காந்தவியல் மற்றும் அதனுடைய தொடர்புகளை பற்றி படிப்பது தான் மின்னோட்டவியலும் காந்தவியலும். அடுத்து வான் இயற்பியல். வான் இயற்பியல்னால் இங்கிலீஷில் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வானியல் பொருட்களை பற்றிய விளக்கம் தான் வான் இயற்பியல். அடுத்து சார்பியல், ரிலேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கோட்பாட்டு இயற்பியலின் ஒரு பிரிவு. வெவ்வேறு முறைகளில் இயங்கும் பொருட்களை பொறுத்து வெளி, நேரம் மற்றும் ஆற்றல் இவற்றிற்கு இடையான தொடர்பிற்கான விளக்கத்தை குறிப்பிடுதா சார்பியல். அதாவது ஒன்றோடொன்று தொடர்புகளை பற்றி விளக்கக்கூடியதாக சார்பியல் சொல்லுவாங்க. இயற்பியலில் இரண்டாவதாக இருக்கிறது நவீன இயற்பியல், மாடர்ன் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எப்போ உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் உள்ள இயற்பியல் கருத்துக்கள் தான் மாடர்ன் ஃபிசிக்ஸாக டெவலப் ஆகிருக்கு. அதில் உள்ள என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா நவீன இயற்பியலில். ஒன்று குவாண்டம் எந்திரவியல், குவாண்டம் மெக்கானிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குவாண்டம்னா என்னென்னா அணு மற்றும் அணு உட்துகள் மட்டங்களில் நடைபெற நிகழ்வுகளை பற்றி படிப்பது தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ். அடுத்து அணு இயற்பியல், அட்டாமிக் ஃபிசிக்ஸ்னு என்னென்னா
அணுவின் பண்புகள் மற்றும் அதன் அமைப்புகளை பற்றிய இயற்பியல் விளக்கம்தான் அட்டாமிக் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் அணுக்கரு இயற்பியல், அதாவது நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். அணுக்கரு அமைப்பு, அதன் பண்புகள் மற்றும் அதன் இடைவினைகள் பற்றிய இயற்பியல் விளக்கம்தான் அணுக்கரு இயற்பியல். நெக்ஸ்ட் ஒன் பொதிவு பருப்பொருள் இயற்பியல், கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ். அதாவது பொதிவு பருப்பொருட்களின் திண்மம், திரவம் இவ்விரு நிலைகளுக்கு இடைப்பட்ட நிலையிலுள்ள பொருட்கள் மற்றும் அடர்வாயுக்கள். அடுத்து உயர் ஆற்றல்னா என்ன? உயர் ஆற்றல் இயற்பியல், உயர் ஆற்றல் இயற்பியல் என்பது ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ்னு அங்கே இங்கிலீஷில் சொல்லலாம். அதாவது துகள்களின் இயல்புகளை பற்றிய விளக்கமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் போடப்படும். அண்ட் ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோவை ஒன் ஆர் டூ டைம்ஸ் ரீட் பண்ணுங்கள். நல்லா ரீட் பண்ணி அதை முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நோட்ஸாக எடுத்து நீங்கள் எழுதி பாருங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ எழுதி பார்க்குங்க அந்தளவுக்கு எக்ஸாமுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.